வணக்கம் நண்பர்களே, நாலொரு கதை. கதை எண் 24. அத்தை. சொல்பவர் எஸ் தண்டபாணி, பொள்ளாச்சி. வசவம்பாள் 80 வயதை எட்டி கொண்டிருப்பவர். அவருக்கு ஒரே மகன் சுப்பிரமணி, மருமகள் லட்சுமி. பேரனோ பேத்தியோ இப்பூவுலகை இன்னும் எட்டி பார்க்கவில்லை. சுப்பிரமணி ஒரு சிறு வியாபாரி, கடை வைத்து இப்போதுதான் வளர்ந்து வருகிறான். வரும் வருமானம் அச்சிறு குடும்பத்திற்கு போதுமானதாக இருந்தது. வாசவம்பாள் தனது மருமகளை பெற்ற மகளை விட அருமையாக கவனித்து கொண்டிருந்தார். லட்சுமி தனது பெற்றோர்களிடம் கூட காணாத பாசத்தை, நேசத்தை, அன்பை தனது மாமியாரிடம் கண்டாள். மாமியாரிடம் கேட்காமல் அவரிடமிருந்து அணுவும் கூட அசையாது. மகன் தனது தாயிடம் தனது உயிரையே வைத்திருந்தான். மனைவியையும் மிகவும் நேசித்தான். கண்படத்தக்க குடும்பம் அது. கண் பட்டுவிட்டதோ என்னவோ, வாசவம்பாள் சிறிது காலத்தில் இப்பூ உலகை தொடர்பில் இருந்து விடுபட்டார். ஆறாத்துயரில் ஆழ்ந்தார் மகனும் மருமகளும். மகன் தனது கடையை கூட கவனிக்க கடைக்கு செல்வதில்லை. எத்தனை காலம்தான் கடைப்பையனை கடையை கவனித்து கொள்ள முடியும்? ஒரு வாராக சுப்பிரமணி கடைக்கு செல்ல ஆரம்பித்தான். அத்தையிடம் கேட்காமல் எந்த ஒரு சிறு காரியத்தையும் செய்ய தெரியாத லட்சுமி மிகவும் தடுமாறித்தான் போனாள். அம்மா இல்லாத குறையை ஓரளவு சரி செய்ய சுப்பிரமணி அவனது தாய் அமர்ந்த கோலத்தில் ஒரு கையை அம்மனின் அபயக்கரம் போல் இருக்குமாறு ஒரு மரபொம்மையை தச்சனை விட்டு செய்ய செய்தான். அதை வீட்டுக்கு கூடத்தில் அமர வைத்தான். அவனது தாய் வீட்டில் அமர்ந்திருப்பது போன்ற தோற்றத்தில் அந்த பொம்மை இருந்தது. கடைக்கு செல்லும் முன் அப்பொம்மையை வணங்கிவிட்டுத்தான் செல்வான். அத்தை, சாப்பாட்டுக்கு எத்தனை ஆழாக்கு அரிசி போடுவது? அத்தை பொம்மை பதிலளிக்கவில்லை. அந்த பொம்மையின் கையை பார்த்தால், ஓ, 5 ஆழாக்கா? விரிந்திருந்த அபயக்கரத்தை கண்டு 5 ஆழாக்கு என்று அரிசியை அளந்து சமைத்தாள். 2 ஆழாக்கு அரிசியை சமைக்க வேண்டிய இடத்தில் 5 ஆழாக்கு போட்டால் தினமும் சாதம் மீதியாயிற்று. மீந்ததை பிச்சைக்காரர்களுக்கு போட்டபின் தினமும் பிச்சை கிடைத்ததால் அவனது வீட்டு முன் பிச்சைக்காரர்கள் கூட்டம் அதிகரித்தது. 1 மாதத்திற்கு வர வேண்டிய மளிகை சாமான்கள் இப்போது 1 வாரத்திற்கு மட்டுமே போதுமானதாக இருந்தன. சாப்பாடு எடுத்து வரும் கடைப்பையன் வீட்டு முன் பிச்சைக்காரர் கூட்டம். தான் போகும்போதெல்லாம் இருப்பதை தெரிவித்தான். தன் மனைவியிடம் விசாரித்ததற்கு அத்தையிடம் கேட்டுத்தான் சமைக்கிறேன் என்று பதில் மட்டுமே கிடைத்தது. சுப்பிரமணி நடந்ததை அறிய மறைந்து நின்று கவனித்தான். விஷயத்தை அறிந்த அவன் தனது மனைவியிடம் உண்மை நிலையை விளக்கி அளவோடு சமைத்து தமது குடும்ப பொருளாதாரம் கீழ்நோக்கி விழாமல் இருக்க தக்கபடி நடக்குமாறு அறிவுறுத்தினான். ஆனால் அது விழலுக்கரைத்த நீராயிற்று. பொறுமை இழந்த சுப்பிரமணி ஒரு நாள் மாலை பொழுது தனது மனைவியை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டான். அவள் அழுது கொண்டே தனது அத்தையின் பொம்மையை இடுப்பில் வைத்து கொண்டே வீட்டை விட்டு வெளியே சென்றாள். நடந்தால் நடந்தால் நடந்து கொண்டே இருந்தாள். இருள் சூழ ஆரம்பித்தது. இப்போது அவள் ஒரு காட்டின் மையப்பகுதியை அடைந்திருந்தாள். வீட்டில் ஒன்றும் தெரியாததால் ஒரு மரத்தின் மீது தனது மாமியாரின் பொம்மையை வைத்து கொண்டே மரம் மீது ஏறி அமர்ந்தாள். அப்படியே அசந்து தூங்கியவள் திடீரென 4-5 பேர் அலறி அடித்து கொண்டு ஓடிய சத்தம் கேட்டது. விழித்து பார்த்தவளுக்கு அதிர்ச்சி. தனது மாமியாரின் பொம்மையை காணவில்லை. பதறைபடி கீழே இறங்கினால் அந்த பொம்மை மரத்தின் கீழே விழுந்திருந்தது. அது விழுந்திருந்த இடத்தில் ஒரு பெரிய துணி விரிப்பு. அதில் ஏராளமான தங்க நகைகளும் வெள்ளி பொருள்களும் நாணயங்களும் கிடந்தன. அவளது மூளைக்கு ஒன்று புரிந்தது. தான் அமர்ந்திருந்த மரத்தின் கீழே கொள்ளையடித்து பெரும் பொருளுடன் ஒரு திருடர் கூட்டம் கொள்ளையடித்த பொருள்களை கணக்கு பார்த்து கொண்டிருந்து இருந்த நடுநிசியை கடந்த வேளையில் தனது மடியில் இருந்த மாமியார் பொம்மை நழுவி அவர்கள் மீது விழுந்துள்ளது. ஒரு ஆள் அளவிற்கு அமர்ந்த நிலையில் இருந்த பொம்மை அதை பூதம் என்று எண்ணி பயந்த திருடர் கூட்டம் அங்கிருந்து அலறி அடித்து கொண்டு ஓடிவிட்டார்கள். இன்னும் பொழுது சாயா விடியாத அந்த வேளையில், ஒரே கண் விழிக்காத அந்த வேளையில், அப்பாவி மனைவியை துரத்தி விட்டோமே என்ற சோகத்தில் உறங்காமல் ஆழ்ந்திருந்த சுப்பிரமணி அந்த நேரத்தில் கதவு தட்டப்படும் ஓசை கேட்டு கதவை திறந்தான். அங்கு அவனது மனைவி இடுப்பில் தனது தாயின் பொம்மையையும் சுமந்தவர் நின்றதை கண்டு அவளை உள்ளே அழைத்து கதவை தாளிட்டான்.
நடந்தை அவனது மனைவி கூறியதை கேட்ட சுப்பிரமணி இன்ப அதிர்ச்சி அடைந்தான். பேரன்பு காட்டி தனக்கும் மாமியாரை தன் உயிரென மதித்த தன் மருமகளுக்கும் தனது காலத்திற்கு பிறகும் பேருதவி புரிந்த தனது தாயை நினைத்து அவனது உடல் புல்லரித்தது. அந்த தாயால் அக்குடும்பம் அதன் பிறகு செழிப்பாக வாழ ஆரம்பித்தது. வீட்டில் அபிப்பிராய பேதம் ஏற்படலாம், சிறு சிறு சச்சரவுகள் அடிக்கடி குடும்பத்தில் நிகழலாம். அக்கால கொடிய மனம் கொண்ட மாமியார்கள் இப்போது இல்லை. எதையும் விட்டு கொடுத்து செல்வதால் விளையும் நன்மையே. மீண்டும் நாளை மற்றொரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.